எல்லோர் வாழ்க்கையிலும் விதி விளையாடி இருக்கும். இவன் வாழ்க்கையே விளையாட போகிறது நான். ஏன்னா இதுதான் விதி. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் வாய், வாய் மட்டும்தான். இந்த வேகம், அவனோட பார்வை, தைரியம், குறிப்பா வாயில் பற்ற வைத்த பீடி, இதெல்லாம் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இதை முடிக்க ஆண்டவனே வந்தாலும் நிறுத்த முடியாது. பல வருட பிரச்சனை, என்னால் விட முடியலை. இன்னைக்கு எனக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். என் உயிர் எனக்கு கவலை இதாம்பா சின்ன வயசில் என் அப்பாவுக்கு டிமிக்கி கொடுத்துட்டு நான் திருடின பீடி. கையில் மாட்டினாலும் எச்ச பீடி கூட கிடைக்காது. இன்று வரைக்கும் தொடர்ந்த வாய்ப்பழக்கம்.